கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய முடிவை, கடைசி முடிவை எடுக்கக்கூடிய நேரம்தான் ஒரு மனிதனுடைய சக்கராத். உலகத்துடைய 70 வருடம், 80 வருடம், 100 வருடத்துடைய வாழ்க்கையில் மனிதனுடைய சாதனை விளங்கக்கூடிய நேரம்தான் அவனுடைய சக்கராத். சக்கராத்திலே விளங்கிவிடும் ஒரு மனிதன் சாதித்து விட்டாரா அல்லது சாதிக்கவில்லையா. உலகத்தில் நாம் பலர் பேசுகிறதை பார்க்கின்றோம், அவர் உலகத்தில் சாதித்து விட்டார், உலகத்தில் அவர் செய்து விட்டார், இவர் உலகத்தில் பெரிய ஒரு சாதனை நிலைநாட்டி விட்டார் என்று பலர் பேசுவதை கேட்கின்றோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, சாதனை உலகத்தில் ஒன்றுமல்ல, சாதனை சக்கராத்தில் தான் விளங்கும். நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை அல்லாஹ் சக்கராத்தில் காட்டி விடுவார். எப்படியும் வாழலாம் ஒரு மனிதனுக்கு, நீங்கள் விரும்பிய மாதிரி உலகத்தில் வாழலாம், ஆனால் சக்கராத் காட்டி கொடுக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் சூரா காஃபை ஓதுவார்கள். சஹாபாக்கள் சமூகம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜும்ஆவிலும் சூரா காஃபை ஓதுவார்கள். ஏன்? அல்லாஹ் சூரா காஃபிலே சக்கராத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. الله சொல்கிறான், மௌத்துடைய போதை வந்தால், وجاءت سكرة الموت بالحق, மௌத்துடைய போதை உண்மையானது. அல்லாஹ் சொல்றான், இந்த மௌத்துடைய போதையின் பொழுது சகோதரர்களே, 5 நேரம் உலகத்தில் தொழுது கொண்டு, சதக்கா ஜகாத் கொடுத்து கொண்டு, நோன்பு பிடித்து கொண்டு, ஹஜ் செய்து, ஒரு நல்ல ஒரு முஸ்லிமாக மூமினாக வாழ்ந்தால் அல்லாஹ் சக்கராத்திலே எங்களை கண்ணியப்படுத்துவார். சக்கராத்திலே அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் இன்னும் யோசிக்காத ஒரு தருணம் தான் சக்கராத். இன்று அனைத்தையும் யோசித்து விட்டார்கள் மனிதர்கள், திட்டமிட்டு விட்டார்கள். எப்படி இன்னும் 20 வருடத்துக்கு பிறகு வாழ்வது, எப்படி என்னுடைய வீட்டை அமைத்துக் கொள்வது, கல்யாணத்தை அமைத்துக் கொள்வது, எல்லோரும் திட்டமிட்டு விட்டார்கள். ஆனால் சகோதரர்களே, திட்டமிடாத ஒன்றுதான் நம்முடைய சக்கராத். நாளாந்தம் இதை திட்டமிட வேண்டும். முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார். நாங்க உலகத்தை மாத்திரம் நம்பி வாழ வந்தவர்கள், உலகத்தில் நல்லா வாழணும், இதுக்கு மாத்திரம் நாங்கள் வரல, உலகமும் நல்லா ஆகணும் எங்களுக்கு, ரெண்டாவது எது, ஆகிறமும் நல்லா இருக்கும். இதை நம்பினவங்களுக்கு பேர் தான் முஸ்லீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா, யல்லா உலகத்திலே நல்லதத்தா, ஒஃபில் ஆஹிரதி ஹசனா ஆஹிரத்திலே நல்லதத்தா, யா அல்லா ஒகினா அதாபன்னார் நரக வேதனை விட்டு எங்களை பாதுகார். சகோதரர்களே, என்னை கேட்கிறாங்க, நீ மார்க்கத்தோட வாழ்றீங்க ஏன், ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க, நீங்க ஏன் கடுமையான மார்க்கத்தில் வாழ்றீங்க, எங்களை பாரு வாழுங்களை கிடைச்சா தொழுது கொள்ளுங்க, இல்லாட்டி எங்களை மாறுறீங்களே. மக்களுடைய அதிகமானவங்களுடைய சந்தேகம் இது. தாஜ்ஜத்துக்கு நீங்க ஏன் நெலும் போகணும், நீங்க ஏன் சுபவுக்கு பள்ளி போகணும், கஷ்டப்பட்டு குளிரில் சூட்டில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு கேட்குறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் சக்கராத்திலே 20 வகையான கொடைகளை தருவான். எத்தனை வகையான கொடைகள்? 20 வகையான கொடைகள் அல்லாஹ் தருவான். மூமீன்களுக்கு மாத்திரம் தானே. முதலாவது கொடை என்ன தெரியுமா? சக்கராத்திலே
முதலாவது கொடை மலக்குகள் உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகள் வந்து சலாம் சொல்லுவார். உயிர் எடுக்கக்கூடிய மலக்குகள் வந்து சலாம் சொல்லுவாங்க. அல்லதீன தத்வஃபாஹுமுல் மலாயிகது தய்யிபீன் யகூலூன சலாமுன் அலைக்கும் உதுகுலுல் ஜன்னத பிமா குந்தும் தஅமலூன். சக்கராத்ல வந்து மலக்குல் மௌத்துடைய நண்பர்கள் எல்லாம் உதவியா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம். முதலாவது கிடைக்கிற இன்பம் இது. இரண்டாவது சகோதரர்களே, இரண்டாவது இன்பம் சக்கராத்தில், ஏனென்றால் இந்த நேரத்தை நீங்க இப்ப யோசிச்சு பார்க்கும் இல்லடி சிந்தனை படாது, ஏன்னா அவ்வளோ துணியான பிஸியில் இருக்கிறோம். மனைவி பிள்ளைகள் தொழில் எல்லாம் தலையில் ஏறி இருக்கிறீர்கள் கொண்டு விளங்குது. அந்த கட்டத்தை நீங்க யோசிங்க, நான் சக்கராத்தை அடைந்தால் எனக்கு என்ன நடக்கும், நான் சக்கராத்தை அடைந்தா எனக்கு என்ன நடக்கும் என்பதை யோசி. முதலாவது தனியாயிரும் சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்க நீங்க சக்கராத்தை அடைஞ்சா முதல் முதல் உங்கள்கிட்ட இருந்து களவெடுக்கிற உங்களோட போனை தான், உங்களோட போனை களவெடுத்துருவாங்க. போன்ல உள்ள முழுது இன்னொருத்தர் போயிடுவோம், அதோடு எங்களை சொத்தெல்லாம் நூறாளு போயிடும். நாங்கள் என்ன கனவு கண்டோம், இன்றைக்கு லொஹருக்கு கண்ட கனவு வேறு, அசருக்கு காண்ற கனவு வேறு, எல்லாமே முடிஞ்சு திட்டங்கள் போட்டு வச்சிருப்போம் எப்படி இப்படி திட்டங்கள் எல்லாம். அதனால் தன்னுடைய சகராத்த சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், கொஞ்சம் யோசித்தோமா இருந்தால் திட்டமிடுவோம் நாங்கள். ரெண்டாவது மலக்குல் மௌத் வந்து என்ன செய்வார், சலாம் சொல்லுவார். ரெண்டாவது وَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. இது இரண்டாவது கிடைக்கக்கூடிய கிருபை. அப்துல்லான் மஸ்ரூத் ரலியல்லாஹு அன்ஹு ஆயத்துடைய தஃப்சீர்ல சொல்றாங்க, மலக்குல் மௌத் வந்து உட்கார்ந்து சொல்லுவாராம், ரப்புக்க யுக்ரிஉக சலாம், உன் அல்லாஹ் உனக்கு சலாம் சொல்ல சொன்னான். அப்ப சந்தோஷம் வருமா கவலை வருமா? சந்தோஷம் வந்து கவலை வராது. இது ரெண்டாவது வகையான இன்பம் சக்கராத்தில். மூன்றாவது வகையான இன்பம் சக்கராத்தில் படுக்கும் பொழுது உங்களோட உயிர் எடுக்க முந்தி நீங்க போற சொர்க்கத்துடைய இடத்தை காட்டிடுவாங்க. உடம்பு பொடி துணியால தான் இருக்கும், உங்களோட பொடி கனடால தான் இருக்கும். உமர் செய்கிறன் நேரம் பொடி இங்க தான் இருக்கும், துணியால தான் இருக்கும். ஆனா உங்களோட உடம்புடைய கண்ணுக்கு எதை காட்டுவாங்க, மூணாவது எதை காட்டுவாங்க, சுவர்க்கம் காட்டப்படும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, வன்னாஷிதாதி நஷ்தா வன்னாசிஆதி கர்கா வன்னாஷிதாதி திருப்பி உயிரெடுக்கப்படும், லேசா உயிரெடுக்கப்படும். அதுக்கு சொல்றாங்க, அதாவது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி லேசா உயிரெடுக்கப்படும் என்றா, சுவர்க்கத்தை காட்டினதோட உயிர் துடிக்கும் வெளியே வாரத்து. எப்ப துடிக்கும் உயிர், சுவர்க்கத்தை காட்டினதோட உயிர் வெளியே வர துடிக்கும், அதோட உயிர் வெளியே வந்துடும். இது மூன்றாவது வகையான இன்பம். சில இடங்கள்ல தஃப்சீர்கள் எழுதுறாங்க, சுவர்க்கத்துடைய மரத்துடைய ஒரு கம்பை கொண்டு வருவாங்களாம், மரக்கம்பு இருக்குதே அதை கொண்டு வந்து மூக்குல வச்சதோட யார் எங்கட மையத்தின் செல்ல தேவையில்லை, எங்கட மூக்குல வச்சதோட உடம்புல இருக்கிற உயிர் துள்ளுமா வெளியே வாரத்து சொன்னாங்களே. மௌத்தாகும் பொழுது சொர்க்கத்துடைய வாடு எங்கிருந்து வருது, உஹது மலையிலிருந்து வருதுன்னு சொன்னாங்களே, அதுதான் சொர்க்க வாட கிடைச்சிடும். நாலாவது இன்பம் என்ன தெரியுமா, ரஹ்மத்துடைய மலக்குகளை பார்ப்பார்.
என்ற பாவிகளுக்கு அதாபுடைய மலக்கு, இது ரஹ்மத்துடைய மலக்கு. என்ன ரஹ்மத்துடைய மலக்குடைய முகம் சிரிச்சிட்டு இருக்கு. சொல்லுவாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க நரகத்துக்கு பொறுப்பான. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரிப்பு வாரதே இல்லை. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன வார இல்லை, சிரிப்பு வாரதே இல்லை. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க சல்லல்லாஹு, சிரிக்க மாட்டாங்க. இப்போ மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரிப்பு வரலண்டா அதாவுடைய மலக்குகளுக்கு சிரிப்பு வருமா? ஒரு நாளும் சிரிப்பு வராது. அதாவுடைய மலக்குகள் சிரிக்கிறது இல்லை, ரஹ்மத்துடைய மலக்குகளை பார்ப்பாங்க. இது சகோதரர்களே மூமினுடைய சக்கராத்தில் நாலாவது வந்து சொல்றது தான் என்ன, இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு ஸும்மஸ்தகாமு تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا. அவங்க வந்து நான் சொல்றது பயப்படாத சஞ்சலப்படாத. இது நாலாவது வகையான கிருபை. அஞ்சாவது வகையான இன்பம் என்ன தெரியுமா, லேசா உயிரெடுக்கப்படும். லேசா உயிரெடுக்கப்படும், எவ்வளவு லேசா சொல்லுவாங்க, எங்களோட எண்ணெயில் முடி உளுந்து எப்படி எடுக்கிறது, எண்ணெயில் ஒரு முடி உளுந்துட்டு, அல்லது ரொட்டி சுடுறதுக்கு மாவை கரைச்சிருக்கீங்க தோசை சுட ஒரு முடி விழுந்துட்டு என்ன செய்வீங்க, லேசாக எடுப்பீங்க. அதே போல தான் லேசாக உயிர் எடுப்பாங்க. அஞ்சு விரலையும் போட்டு எடுக்கிற இல்லையோ முடிய. இது அஞ்சாவது இன்பம். ஆறாவது இன்பம், ஆறாவது இன்பம் சகோதரர்களே, சுவர்க்கத்துடைய தட்டில் ரூஹ தூக்கி வைக்கப்படும். எதில் வைக்கப்படும், சுவர்க்கத்துடைய தட்டு கொண்டு வந்திருப்பாங்க, ரூஹ எடுத்து அதில் வைக்கிறது. சுவர்க்கத்துடைய தட்டில் வச்சு உடம்புல இருந்து வாயால் ரூஹ் வெளியே வரும், அப்படியே ரூஹ தூக்கி தட்டில் வச்சிருவாங்க சுவர்க்க தட்டில். அந்த தட்டில் வச்சு தான் ரூஹ் எடுத்துட்டு போற, சும்மா எடுத்துட்டு போறல ரூஹ. இப்ப நீ ரூஹன்னா என்னன்னு கேட்கலாம். காஃபீர்கள் கேட்டாங்க, எஸ் அலூன காணி ரூஹ், ரூஹண்டா என்ன? அல்லாஹ் விளங்கப்படுத்தினான், குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது ரப்புடைய கட்டளை தான், அவ்வளவுதான். ரூஹ் என்பது யார கட்டளை, ரூ இறைச்சோ மீனோ அல்ல, ரூஹ்ங்கிறது எங்களை போட்டி இழுக்கிறீங்க, ரூஹ் எங்களை உடம்புல ரூஹ் இருக்கா இல்லையா, ரூஹ் இருக்க போய் தான் கண் பார்க்குது, வாய் பேசுது, ரூஹ வெளியெடுத்துட்டா கட்டையாயும். அப்ப ரூஹ எடுத்து என்ன செய்வாங்க, சொர்க்க தட்டில் வச்சுதான் எடுத்துட்டு போவாங்க. இது ஆறாவது. ஏழாவது, சுவர்க்கத்திலிருந்து கஃபன் கொண்டு வருவாங்க ரூஹ சுத்துறதுக்கு. ரூஹ சுத்துறதுக்கு சுவர்க்கத்திலிருந்து கஃபன் கொண்டு வருவாங்க, அந்த கஃபன்ல ரூஹ சுத்துவாங்க. ஏழாவது. எட்டாவது, ரூஹ் உடம்பிலிருந்து வெளியாகும் பொழுது எங்களை சுத்தி ரஹ்மத்துடைய மலக்குகள் வந்துருவாங்க. எங்களை சுத்தி யார் வந்துருவாங்க, ரஹ்மத்துடைய மலக்குகள் சுத்தி நிற்பாங்க. அல்லாஹ் சூரத்துல் வாக்கியால சொல்றார், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீனைதின் தந்துரூன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகில் லா துப்ஸிரூன். ரூஹு வெளியிறங்கும் பொழுது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு விளங்காது, சுத்தி அப்படியே மலக்குன்னு இருப்பாங்க. எங்களுக்கு விளங்கும், மனைவி பிள்ளை அழுகிறது மட்டும்தான் விளங்கும். சுத்தி அப்படியே ரஹ்மத்துடைய மலக்குகள் சுத்தி நிற்பாங்க, வாங்க வெளியே போ போ வாங்க. சகோதரர்களே, ஒரு மூமினாக வாழ்ற இதுக்குத்தான் மூமினாக வாழ்றது. இது எட்டாவது. ஒன்பதாவது, ரூஹு வெளியானதோட இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எங்கட கண்ணுக்கு விளங்காட்டி மலக்குகள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க, இந்த இடத்துல மலக்குகள் இருக்கிறாங்களா இல்லையா,
இந்த மலக்குகள் எல்லாம் துவா செய்யறாங்க, அந்த ரூஹ் போ அல்ஹம்துலில்லா போ நல்ல ரூஹ் நீ போ. ஒவ்வொரு பள்ளியிலையும் மலக்குகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்திலையும் மலக்குகள் இருக்கு, எல்லா மலக்கும் துவா கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏனண்டா எங்களுக்கு எப்ப மலக்க கண்ணுக்கு விளங்கும் என்ற சக்கராத்லாம் விளங்கும். எப்ப விளங்கும்? ஹசரத் இம்ரான் பின் ஹுசைன் ரதியல்லாஹு அன் சக்கராத் அடைஞ்சிட்டாங்க. சக்கராத் அவங்க கைப்பிடி போகுது மேலே மேலே. சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன இம்ரான் சொன்னாங்க, நான் மௌத்தான சொல்லுங்க, மௌத்தாக ஆட்டி சொல்லிடாதீங்க, என் சக்கராத்தில் மலக்குகள் வந்து முசாஃபா செஞ்சாங்க என்னோட. இப்போ நாங்கள் என்ன பேசுகிறோம், மறைவாக நம்பி வச்சிருக்கிறோம். அதனால தான் சொல்லுவாங்க நல்ல கூட்டாளி மாற பக்கத்தில் வச்சுக்கொள்ளோம், நல்ல நண்பர்களோடு வாழ்ந்து கொள்ளோம். ஏன் சக்கராத்தில் மலக்க பார்க்கறது? இதெல்லாம் மறைவான விடயங்கள், குர்ஆன் ஹதீஸில் உள்ளது மட்டும்தான். இது ஒன்பதாவது. பத்தாவது இன்பம், இப்போ ரூஹு வாயிலிருந்து வெளியான எங்கே போகுது? ரூஹ் ரூஹ் வானத்துக்கு தான் போகுது. தெளிவா ஹதீஸ்ல இருக்கு வானத்துக்கு தான் ரூஹ் போகுது. இப்ப வானத்துக்கு அவ்வளோ அவசரமா பெய்திரும் அது, அது அல்லாட கண்ட்ரோல், காத்த போல. இப்ப ஜின்னு ஒரு படைப்பு இருக்கு, ஜின்னுடைய பிரயாணத்துடைய அவசரம் எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ வேகமா ஜின் பறந்துடும். எங்களுக்கு நாலு தரம் கையை உசுப்பினோம்டா எங்களுக்கு கை வலிச்சிடும். இந்த பறவை பாரு எத்தனை கிலோமீட்டர் பறக்குது, சில நேரம் ஸ்ரீலங்காவுக்கு ஆஸ்திரேலியாவோட பறவை வந்திருக்கும். அப்ப எவ்வளோ அல்லாஹ் கொடுத்து சக்தி சொல்லுவாங்க, பறந்திருக்குதே பறந்து 30 வருஷத்தோட பறந்துற சொண்டு இறகுகள்லாம் பெருசா வளர்ந்துடும். இந்த பறந்து இன்னும் ஒரு 40 வருஷம் வாழணுமா இருந்தா என்ன செய்யணுமா, அந்த சொண்டை கொண்டு போய் மலையில அப்படியே உடைக்குமா, சொண்டை உடைச்சி இறகெல்லாம் கீழே விழுந்து புதுசி முளைக்கும். புதுசி முளைக்கிறது கிட்டத்தட்ட 300 நாள் தியாகம் செய்யுமா. அந்த 300 நாள் தியாகம் செய்தா அதற்கு பிறகு பறந்து இன்னும் ஒரு 40 வருஷம் வாழும். ஒரு தியாகத்துக்கு பிறகுதான் மற்றது நடக்கும். எங்கட ரூஹ் இருக்குதே வாயிலிருந்து வெளியிறங்கினா இந்த ரூஹ் எவ்வளோ வேகமாக வானத்தை நோக்கி போகலுமோ போயிடும். உஹதுடைய யுத்தம் நடக்குது, அப்துல்லா பின் ஹராம் ரதியல்லாஹுடைய பொடி கீழே இருக்குது. மகன் அழுகிறார் ஜாபிர், சொன்னாங்க வாப்பா உங்களோட வாப்பாட உயிர் இப்ப வானத்துக்கு போச்சு, அல்லாஹ் உங்களோட வாப்பாவோட பேசினான். அல்லாஹ் சொன்னான் தமன்னையா அபதி, என் அடிமே உனக்கு என்ன விருப்பமோ கேட்டார். உன்னோட வாப்பா சொன்னார் யா அல்லாஹ் என்னை திருப்பி உலகத்துக்கு அனுப்பு, திரும்ப போய் உயிரை கொடுத்துட்டுவார். அல்லாஹ் சொன்னான் நான் இப்ப வந்த யாரையும் அனுப்பியதில்லையே அப்படின்ட்டு அல்லாஹ் உங்களோட வாப்பாட உயிரை எங்க வச்சிருக்கிறான், சொர்க்கத்தில் போட்டுட்டான் அப்படின்னா. அப்ப எங்களோட உயிர் எங்க போகுது? வானத்தை நோக்கி போகுது. வானம் 7 வானத்திலையும் உயிர் போகும் மேலே மேலே. ஒவ்வொரு வானத்தில் இருக்கிற மலக்கும் துவா செய்கிறாராம், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், போங்க போங்க மேலே போங்க நல்ல உயிர். இது 10வது இன்பம் சக்கராத்தில். 11வது இன்பம் சகோதரர்களே, மூமினுடைய ரூஹ் வெளியாகும் பொழுது கஸ்தூரி வாட வரும். என்ன வாட வரும்? கஸ்தூரி வாடையோட தான் ரூஹ் வெளியாகும். ரீஹுல் மிஸ்க், அவ்வளோ மனமான வாடையோட உயிர் வெளியே வரும். இது 11வது இன்பம். இது 12வது இன்பம். சுத்தி இருக்காங்களே மலக்குகள் எல்லாம் கூப்பிடுவாங்க, நல்ல பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா, நல்லவரே இன்னா, உதாரணமா அமைதியான ஆத்மாவே. நினைவுமிக்க சகோதரர்களே, வாழ்ற காலத்தில் இதை சொல்லுவாங்க, கொஞ்சம் பொடியை கவனிச்சு கொள்ளுங்க சொல்கிறேன் இல்லையா, மெசேஜ் பண்ணுவாங்க பொடியை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, நாங்கள் மாற்றி ஒரு மெசேஜ் அடிக்கும், ரூஹை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. என்னதை பார்த்து கொள்ளுங்க? பொடி மண்ணுக்கு தான் போகும், ரூஹு தான் மேலே போகும். ரூஹை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லணும். ஏ ரூஹுதான் அசில், பொடி அழிஞ்சிடும், இந்த பொடி இருக்காதே. எத்தனை பேர் பொடி மண்ணுக்கு அழியுதே, பொடி அழிஞ்சிடும், ரூஹ் அழியாது சகோதரர்களே. ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்கும்,
ரூஹுடைய சாப்பாடு தான் குர்ஆன், ஹதீஸ், மார்க்கம், இஸ்லாம். பன்னெண்டாவது இன்பம், பதிமூன்றாவது இன்பம், ஒரு வானத்தில் உள்ள மலக்குகள் மற்ற வானத்துக்கு ரூஹ ரெடி ஆக்குறாங்க. போங்க எல்லாரும் சேர்ந்து ஆரவாரம் செய்து நன்மாராயம் சொல்லி போங்க ரெண்டாவது வானத்துக்கு, போங்க மூணாவது வானத்துக்கு, போங்க நாலாவது வானம். இதெல்லாம் புதுசாக அடிக்கும் உங்களுக்கு, சில நேரம் புதுசு தான் இது, மக்களுக்கு தெரியாதான், விளங்கி வச்சு கொள்ளணும். எங்களோட சக்கராத்தை எப்படி அமைச்சு கொள்றது? இன்றைக்கு சகோதரர்கள் நாங்கள் இதை திட்டமிடல் எண்ணம், நாங்கள் போட்ட திட்டம் எல்லாம் வேறு. சொல்கிறார் எந்த கோல், அங்கே ஒரு ஊடு வாங்கணும், அது செய்யும், நல்ல விஷயம், அதெல்லாம் நல்ல விடையும். ஆனால் திட்டத்தை போடுங்க. என்ன திட்டம் தெரியுமா? என்னுடைய கடைசி நாள் ஒன்று இருக்குது, அந்த நாளில் எனக்கு இந்த 20 வகையான இன்பமும் கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது சகோதரர்களே 13வது இன்பம், 14வது இன்பம். அல்லாஹ் அந்த ரூஹ பார்த்து சொல்றான், இதை இல்லியில் எழுதிடுங்க அப்படின்னு. எதில் எழுதுங்க? இல்லியின் இருக்குது, நல்லடியாடு ரூஹ் போய் சேர்றதுக்கு. அல்லாஹ் இது 14வது. 15வது சகோதரர்களே, ரூஹு போகும் பொழுது முகம் அப்படியே வெளிச்சமாகுது. சொல்லுவாங்களே சக்கராத்தில் நெத்தி வேர்க்குது அப்படின்ட்டு, நெத்தி வேர்க்கிறது நல்லவங்களுக்கு அடையாளம் தான், முகம் சந்தோஷப்பட்டுரும். ஏன்னா ரூஹு போகிறது விளங்கும், ரூஹு துவாக்கிட்டு தான் போகும். எங்களுக்கு தெரியும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத், நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத் யார மடியில? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட மடியில். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட மடியில. ஆயிஷா ரழியல்லாஹு எவ்வளோ கெஞ்சினாங்க, இன்னும் கொஞ்சம் வாழுங்க, இன்னும் கொஞ்சம் வாழுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு எடுத்துட்டாங்க, மௌத்தா தான் நோய். அல்லாஹும்ம ரஃபீக்கல் அஆலாண்டாங்க, யா அல்லாஹ் நான் அவனோட வரப்போறேன். ஏனண்டா சகோதரர்களே, உலகம் வெறுத்துரும் அதோட. இப்போ நாங்கள் நினைக்கிறோம் தான் எங்களுக்கு மவுத்து வெறுப்பு உண்டு, 2 வருஷத்துக்கு அப்புறம் மவுத்தாக இருந்தாலும் ரெடி இல்லை நாங்கள் யாரும், அது வெறுப்பு தானே. ஆனால் அந்த நேரம் வந்தால் இன்பம் ஆயிரு, என்ன சொர்க்கத்துடைய வாடை மூக்குக்கு பற்றுமே, எல்லாத்தையும் கண்ணால் கன்றுவோமே, இன்பம் ஆயிரும் சக்கராத்தோட மவுத். சகோதரர்களே 16வது வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும் என்று அடியான் உண்மை சொல்லிட்டான், உண்மையான அடியான் வாரார். இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்குள் இருந்து உலமாக்கள் சுருக்கி எடுத்திருக்கிறார். 17வது, சரி இப்ப ரூஹு வெளியாய் எங்க போறது? இப்ப நேத்து முந்தநாத்து போன வருஷம் மௌத்தான நம்முடைய நல்லடியார்கள் இருக்காங்களே மூமிங்கள், அவங்க எங்க? எல்லாரும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்களை, எப்ப வருவீங்கன்னு. எங்கட அப்பா, வாப்பாட வாப்பா, உம்மா, உம்மம்மா, இவங்க நல்லவங்க. ஏண்டா நல்லவங்களோட ரூஹெல்லாம் அங்கே இருக்குது, எங்களை கொண்டு போய் எங்களோட ரூஹ் அப்படியே போய் அங்கே போயிடும். ஏண்டா உலகத்தில் அவங்கள தான் பேசிட்டு இருந்தோம். ரப்பனா ஃபிர் லனா இக்வானின அல்லதீ சபகூனா பில் ஈமான். நாங்கள் துவா கேட்குறியா அல்லாஹ், எங்களுக்கு முந்தி ஈமானோட மௌத்தானவங்களோட பாவங்கள்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரூஹ், சஹாபாக்களுடைய ரூஹ், தாபியங்களுடைய ரூ ஆசைதான் அவங்களோட போய் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அந்த ரூஹோட எல்லாம் சேர்த்துருவான். எத்தனாவது? 17வது. 18வது சகோதரர்களே இன்பம், மலக்குகளுடைய நன்மாராய் புஷ்ரா, மலக்குகளுடைய நன்மாராயம் சக்கராத்தில். என்ன நன்மாராய்? பயப்படாதீ, ஏன்னா இதுக்கு புற உள்ள கட்டம் என்னன்னு தெரியாது. கனடாக்கு ஒருத்தர் புதுசாக வாரார், ஒத்தர் பயப்படாத வாப்பா, நான் எல்லாம் பார்த்துக்கொள்றேன், அவர் பயம் இல்லை, அவருக்கு புதுசு. சக்கராத்தில் ஆலமுல் பர்சகுக்கு புதுசு. மலக்குகள் சொல்லுவாங்க பயப்படாத, பயம் இல்லை. சகோதரர்களை அதுக்கு ஏற்ற மாதிரி உலகத்தில் வாழும். இன்றைக்கி அந்த சிந்தனை இல்லாமல் போயிட்டு, அந்த சிந்தனையை உருவாக்குறது தான் எங்களோட நோக்கம். இந்த சக்கராத் ஒரு மனிதன் யோசித்தான் இருந்தால் மற்றவனை பற்றி யோசிக்க மாட்டான். யாரை பற்றி யோசிக்க மாட்டான்? தன்னை பற்றி யோசிப்பான். தான் எப்படி சக்கராத் அமைச்சு கொள்றது? சகோதரர்களே 19வது, ரூ உடம்பு என்ன செய்வாங்க? கடைசியாக சந்தூக்கில் வைப்பாங்க தானே,
சந்தூக்களை வச்சு என்ன செய்வாங்க, இதில் என்ன தோலில் அல்லது வாகனத்தில் தூக்கிட்டு போவாங்க தானே. இந்த நேரம் மக்கள் புகழுவாங்க தானே, கீழே நல்ல ஒரு மனுஷன் போறாரப்பா, இவர் எவ்வளோ சேவை செஞ்சார், எவ்வளோ குருவான பாதுகாத்தார். இந்த புகழ்றதெல்லாம் காது கேட்குமா, புகழ்றதெல்லாம் என்ன செய்யுமா. இப்போ எங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சகோதரர்களே, எங்களோட உடம்பு இருக்கும் பொழுதும் எங்களுக்கு ஒத்துணும் ஏசிடப்பட, இவன் இப்படி மோசமானவன், கவனமாக இருக்க ஒன்றாங்க. ஏன்னா மக்கள் எதை சொல்கிறாங்களோ அதை வச்சு எல்லாம் கபூல் செஞ்சிருவோம், உண்மையிலே அதை நாங்கள் செஞ்சிடப்படாது. அதுதான் தேவை, பொய்யம் கதைச்சது பேச்சு நெல்லு, கொஞ்சம் வாழும் பொழுது சிந்திச்சு வாழணும் நாங்கள், எங்களை மக்கள் புகழணும். ஒரு நல்ல ஒரு பைத்தாரப்பா, ஒரு மார்க்கத்துக்கு சேவை செஞ்சவர் போயிட்டார், நல்ல செலவழிக்கிறவர் போயிட்டார். இந்த புகழ் காதுக்கு கேட்க வைக்கிறான் அல்லாஹ் ரூஹுக்கு. 19வது 20வது சகோதரர்களே, அல்லாஹ் அந்த ரூஹை கொண்டு போய் சுவர்க்கத்துடைய இன்பத்தில் அல்லாஹ் சேர்த்துருவார். இந்த 20 வகையான இன்பங்களும் யாருக்காக அல்லாஹ் வச்சிருக்கிறார், இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக. நாங்கள் சகோதரர்களே எதிர்காலத்தை திட்டமிடணும், அந்த திட்டம் எங்களோட சக்கராத், எங்களோட சக்கராத்தில் அந்த 20 இன்பத்தை நாங்கள் அடையிறதுக்கு தான் இதை கஷ்டப்படுறோம். இல்லை நாங்கள் யாரும் கஷ்டப்பட தேவையில்லை, எங்களை எங்களோட வேலையை பார்த்துட்டு நாங்கள் ஜும்மாவும் தொழுத்தோம், எத்தனை வீட்டை கேட்டோம் ஜும்மாவும் தொழுவுறோம் இல்லையா, வேலை ஜும்மாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன், வேலை ஹசரத் எப்படி ஜும்மாவுக்கு வாரேன் நான், அல்லாஹு அக்பர் அப்படியே மூணு ஜும்மா விட்டா என்னதுக்கு ஆகும், உங்களுக்கு தெரியாது ஹசரத் அதெல்லாம் என்னைக்கு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல பதில், இங்கே வேலை தான் முக்கியம் ஹசரத், கை எப்படி விளங்கப்படுத்துறது உங்களுக்கு சகோதரர்களே, அப்படி ஒரு சமூகம் வாழு. நாங்கள் தான் இவங்களை சேர்த்து இதனுடைய பெருமதிகளை தெளிவுபடுத்தணுங்கள, ஒரு மவுத் இருக்குது, சகராத் இருக்குது, அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த நல்ல விடயங்களை சொல்லி கொடுப்போமா இருந்தால் சகோதரர்களை, அல்லாஹ் எங்களோட சகராத்திலும் இந்த 20 வகையான இன்பங்களை அல்லாஹ் நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மடையுடைய சகராத்தையும் லேசாக்குவாயாக. நம்முடைய சகராத்திலே இந்த 20 வகையான இன்பங்களை அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய பிரச்சனைகளை கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. எங்கள் மரணித்தவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை لا إله إلا الله محمد رسول الله என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.